பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் பேச மறுக்கின்றார், நாடாளுமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுக்கின்றார் என்று எதிர்க்கட்சிகள் அவரை பேச வைப்பதற்காக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதன் அடிப்படையில் அதற்கு இறுதியாக பிரதமர் தான் பதிலளிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதன் மீதான விவாதம் இன்று தொடங்கியிருக்கின்றது. இறுதியாக 12ஆம் தேதி பிரதமர் அதற்கு பதிலளிக்க உள்ளார். இதில் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகின்றது. மணிப்பூரை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலும் அரசாங்கத்தின் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள், அரசாங்கத்தின் செயல்பாடுகள் என்று ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு இருவரும் அங்கு பேசி வருகின்றார்கள். இந்தியாவில் முதல் முதலாக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்ட பிரதமர் ஜவஹர்லால் நேரு அது இறுதியாக அவர் பேசி முடிக்கும் பொழுது இந்த தீர்மானத்தை கண்டிப்பாக அரசாங்கம் வென்றுவிடும் என்று தெரிந்தால் கூட அரசாங்க நடவடிக்கைகளை சீர்தூக்கி பார்க்கும் விதமாக இந்த விவாதம் அமைந்திருந்தது. இந்த மாதிரியான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெறுவது ஜனநாயகத்திற்கு நல்லது என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போலதான் பல்வேறு விஷயங்கள் இந்த தீர்மானத்திலும் பேசப்படுகின்றது. நமது விவாதத்தையும் அப்படிதான் அமைச்சிருக்கிறோம். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக தேர்தல் ஆண்டுக்குள் நாம் நுழைந்து விட்டோம். அடுத்த இன்னும் ஓராண்டுக்குள் தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் தீவிரப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மத்திய அரசு இன் செயல்பாடுகள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பேசப்படுபோய் இதை குறித்தான் பேச இருக்கின்றோம். நம்முடைய இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். வலதுசாரி ஆதரவாளர் திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள், மற்றும் பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி அவர்களும் நம்மோடு இணைவிருக்கின்றார். இணைந்திருக்கின்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு ஜென்ராம், உங்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நாம் ஏற்கனவே பேசினது போல மணிப்பூர் விவகாரங்களையும் தாண்டி பல விஷயங்களையும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசுகிறாங்க மணிப்பூர் விவகாரத்தையும் தாண்டி. அப்படி பேசும்பொழுது சட்டம் ஒழுங்கு அப்படின்றது ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட்டுருக்குன்னு பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கை நம்ம முக்கியமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கில் எங்களோட ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி முழு பக்க விளம்பரங்கள்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் 370 Article 370 ரத்து செய்ததுக்கப்புறம் போராட்டங்களே இல்லை. இதற்கு முன்னால் வருஷத்துக்கு 2000 மேலே போராட்டங்கள் நடந்தது, இப்போ போராட்டங்கள் இல்லை. அங்கே பொருளாதாரம் சரியாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் அங்கே பிரச்சனைகளாக இருந்தது, பிரச்சனை இல்லை, பொருளாதாரம் தலைத்தோங்குறதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம். அங்கே டூரிசம் போயிட்டுருக்குறாங்க, அங்கே மக்கள் நிறைய பேர் வந்து பார்க்க வர்றாங்க. ஒரு சுபீட்சமான ஒரு நிலத்தை உருவாக்குறதற்கான முயற்சி எடுத்திருக்கோம். குண்டுவெடிப்புகள் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம். சட்டம் ஒழுங்கில் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்கன்றது தான் பாஜகவின் வாதமாக இருக்குது. அது சரிதானா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தானே ஒன்றிய அரசால் கவனிக்கப்படுகின்ற இடமாக இருக்கும். மீதி எல்லாம் மாநிலங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவை. அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாவற்றிலும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரே சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். அதாவது சட்டம் ஒழுங்குன்றது நீங்கள் சொல்கிற மாநில இது கட்டுப்பாடு தான். ஆனால் அவங்க என்ன குறிப்பிட்றாங்கன்னா, இந்த குண்டுவெடிப்புகள், மும்பை தாக்குதல், இந்த மாதிரியான நிறைய குண்டுவெடிப்பு சம்பவங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது. இப்போ எங்கள் ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி சம்பவங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஒன்றுமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சுன்றது சொல்கிறாங்க. அதுதான் நான் குறிப்பிட்டேன். அவங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் NCERB வரக்கூடிய குற்றங்களில் சிறப்பாக குண்டுவெடிப்புகள் மட்டும் அப்படின்னு பார்க்க முடியாது. பெண்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அப்படின்னு நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லா மாநிலங்கள்லேயும் பாஜக ஆளும் மாநிலங்களில் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. காஷ்மீரில் 370 அப்ரகேஷனுக்கு பிறகு நேரடியாக ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததற்கு பிறகு அவங்க வந்து அந்த பகுதியில் எவ்வளவு தூரம் இராணுவத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்னங்கிற மாதிரியான முழு விவரங்களும் தெரிந்தால் மட்டுமே தான் அதை பற்றி பேச முடியும். மற்றபடி அவர்கள் சொல்லக்கூடியது பாதி உண்மையாக கூட இருக்கலாம், மீதி என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறத அவங்க சொல்லலை அப்படின்னு வேணா புரிந்து கொள்ளலாம். ஆனால் மணிப்பூர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு அடிப்படையான விஷயமே மணிப்பூர் தான். மணிப்பூர் தொடர்பான விவாதத்துக்கு பிரதமர் அவைக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைக்கு ஆளும் தரப்பு ஏற்றுக்கொண்டிருந்தால் இப்போ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமே வராது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்களிடம் நம்பர் இருக்கு, ஆட்சியை கவிழ்த்து காட்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரி மாறுதட்டி கொண்டு எதிர்கட்சிகள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரவில்லை. எங்களிடம் எண்ணிக்கை இல்லை, நம்பிக்கையில்லா தீர்மானம் நிச்சயமாக தோற்கும், அது ரொம்ப நன்றாக தெரியும்.
ஆனாலும் மணிப்பூர் தொடர்பாக பிரதமர் வந்து பேசுவதற்கு பேச செய்வதற்கு எங்களிடம் இதை தவிர வேற ஒன்றும் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு தான் அவங்க நம்பிக்கை எல்லா தீர்மானமே கொண்டு வர்றாங்க. அதனால நம்பிக்கை மணிப்பூர் தொடர்பாக அங்கு மணிப்பூரில் நடந்த நிகழ்வுகளை எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க. பேசிய எதிர்கட்சி கூட்டணி இந்தியாவை சார்ந்த எல்லாரும் நடந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிறார்கள். அந்த நிகழ்வுகளின் மீதான அவர்களுடைய பார்வைகளை அவர்களுடைய முடிவுகளை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இதற்கெல்லாம் பதில் அரசு தரப்பிலிருந்து பேசுபவர்களிடமிருந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அதுதான் அதனால தான் நீங்கள் வந்து அதை எப்படி அரசு எதிர்கொள்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அரசு வந்து அதை எதிர்கொள்வது தங்களை விமர்சிப்பவர்கள் மீதான பதில் விமர்சனத்தை வைப்பதாகத்தான் இருக்குது. குற்றம் சொல்பவர்களை இவர்கள் குற்றம் சொல்கிறார்கள் என்பதற்கு மேலே அதில் பெருசாக எதுவும் இல்லை. அவங்க சில விஷயங்களை அவங்க சுட்டி காட்டுறாங்க. நாடாளுமன்றத்தில் அது ஒருவேளை பேசாமல் இருக்கலாம், ஆனால் அரசியல் தளத்தில் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல அரசு தரப்பிலிருந்து பேசுகிறாங்க. அதுல எதிர்த்தரப்பின் மீது குற்றங்களை அடுக்கி கொண்டு போவதுதான் நடக்குது. அவர்கள் சொன்ன மணிப்பூர் நிகழ்வுகளுக்கு அல்லது அவர்கள் சுட்டிக்காட்டிய வேறு சில விஷயங்களுக்கு அவர்களிடமிருந்து எந்த விதமான மறுமொழிகளும் இல்லை, பதிலும் இல்லை. சரி, அது பதில் இல்லைன்ற இதையும் தாண்டி ஒரு நம் நாட்டின் அடுத்த கட்டம் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க வந்து இந்தியா கூட்டணியின் புதுசா உருவாகியிருக்கிற இந்தியா கூட்டணியில் காலத்துல ஒருவேளை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிடும் அப்படின்ற விமர்சனங்களை பாஜக தரப்பில் வைக்கிறாங்க. ஏன் நான் சொல்லிடுறேன். அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, மணிப்பூர் விவகாரத்தை நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, அங்கே குக்கி மக்கள் தான் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத நீங்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்க, எதிர்கட்சிகள் பேசுகிறீங்க. அவர்களை காப்பாற்றுறது இந்திய இராணுவம் தான், மத்திய காவல் படை தான், அவர் மத்திய படைகளை அவர்கள் நம்புகிறாங்க. தயவுசெய்து போகாதீங்க, நாங்கள் பெண்கள் வந்து இராணுவத்தினர் காலைப்படுத்து கெஞ்சுற காணொலிகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ மத்திய அரசு பாரபட்சம் இல்லாமல் நம்ம அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறோம், நீங்கள் அவர்களை வந்து குறை சொல்வது பிரதமர் தான் பேசணும்னு ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறான். இராணுவம் அங்கே பாதுகாப்புக்காக இருக்குது, மக்களிடம் மக்கள் மீது புதிய தாக்குதல்கள் வராமல் பாதுகாக்குது அப்படிங்கிறது எல்லாம் அவர்கள் சொல்கிறபடியே இருக்கட்டும். ஆனால் இது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் மணிப்பூரில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை தான். அங்கே இன்னொரு நாட்டினுடைய எல்லை பகுதியாக அங்கே பெரும் பகுதி இருக்குது. அப்படி அது ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இவ்வளவு அமைதியின்மை இருந்தது என்றால் அது எதை காட்டுகிறது? அது போக பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வேறு சில மாநிலங்கள்லேயும் இருக்குது. எல்லாவற்றிலும் இது போன்ற சிக்கல்கள் இருக்குது. இது மாதிரி நெருக்கடி வந்த உடனே அங்கிருந்து ஊடுருவல்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இதுக்கு காரணம் அப்படின்னு அந்த முதலமைச்சர் சொல்கிறாரு. அப்போ என்ன விதமான நிர்வாகத்தை நீங்கள் அங்கே செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள், கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் வந்து இரட்டை இன்ஜின் இருந்தால் நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதன்படி தான் அந்த மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள், அதை நம்பி தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதில் என்ன இப்போ என்ன நடந்திருக்குது? அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை இந்த பகுதியிலிருந்து தாக்குகிறீர்கள். தாக்குதலுக்கு ஒரு நியாயமாக முதலமைச்சரே அவர்கள் ஊடுருவல்காரர்கள், போதைப்பொருள் தயாரிக்கிறவங்க அப்படின்னு வரிசையாக அவர்களை எவ்வளவு தூரம் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்க முடியுமோ அந்த வேலைகளையும் முதலமைச்சரே செய்கிறார். இந்தியர்களே பிரிக்கின்ற முயற்சியாக இந்தியர்களை பிரிக்கின்ற முயற்சி மட்டும் இல்லை, ஒரு 90 நாட்களாக சட்டத்தின் ஆட்சி இல்லாத ஒரு சூழல்ல ஒரு மாநிலம் இருக்குது. அந்த மாநில முதலமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லக்கூட ஒன்றிய அரசு முயலவில்லை, ஆளும் கட்சி முயலவில்லை. அப்போ நீங்க விமர்சனத்தை அரசு எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு எதிர்கொள்ளும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்படும், அரசு அப்படியே இருக்கும், அரசுக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது, அரசு அதனுடைய போக்கிலே தொடர்ந்து போகும். அரசு எந்த பதிலும் சொல்லாதுன்னு வேற சொல்றீங்க. சரி, திரு ஸ்ரீராம், அடிப்படையில் கேள்விகள் வைக்க வேண்டியது, அதற்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. சரியான உங்கள் பக்கம் நியாயத்தை நீங்கள் சொல்லலாம் இல்லையா? அவர்களுக்கு உங்களுக்கு தார்மீகம் இருக்குதா, உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன தவறு பண்ணீங்க அப்படின்றத சுட்டி காட்டுறது அது ஒருவேளை அரசியல் களத்தில் செய்யலாம். நாடாளுமன்றத்தில் நீங்கள் அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும்ல, அப்படி ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு இது இருக்குல்ல. வணக்கங்க. நிச்சயமாக வந்து இது நாடாளுமன்றத்தில் கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். எதிர்கட்சிகளுக்கு நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும். இது மாற்றுக்கருத்தில்லை, இது ஒரு ஜனநாயக நாடு, ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கேள்வியை இவர்தான் கூற வேண்டும் என்பது தான் நீங்கள் செய்யும் அரசியல் என்பது தான் இந்த அரசாங்கம் சொல்லுது.
அந்த ஹோம் மினிஸ்டர் அவர்கள் மணிப்பூரை அவராக பர்சனலாக ஹேண்டில் பண்ணுற அவர் 2.5 மணி நேரம் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன் என்று 10 நாள் அவர் திருப்பி திருப்பி சொல்லும்போது நீங்கள் பிரதமர் தான் பேச வேண்டும் என்பது சொல்வது நீங்கள் செய்யும் அரசியல். இதை தான் இந்த அரசாங்கம் சொல்வதே தவிர நாங்கள் பேச மறுக்கலாம், நாங்கள் இதை சொல்ல மாட்டோம் என்று ஒருபோதும் சொல்லலை. பிரதமர் பார்லிமெண்ட்டுக்கு வர மாட்டேங்கிறார் என்பது இவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டுங்க. இல்ல, அது அப்படியே எதிர்கட்சிகள் எதிர்பார்க்கலாம் இல்லையா, அதுல என்ன தவறு இருக்கும்? பிரதமரை முன்னிட்டு தானே எல்லாமே நடக்கும். அருமையாக எதிர்பார்க்கலாம், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வராத பிரதமர் தான் 13 கோடி மக்களை வந்து ஏழ்மையிலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்காரு. இந்த வராத பார்லிமெண்ட்டுக்கு வந்து பேசாத பிரதமர் தான் இங்கே இந்த நாட்டில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு. இந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்து பேசாத இந்த பிரதமர் தான் பல கோடி மக்கள் விவசாயிகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவர்களுடைய கடன் உதவிகளை செய்திருக்காரு. இந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்து பேசாத பிரதமர் தான் பல கோடி மக்களுக்கு இன்னைக்கு வங்கி கணக்கை ஃப்ரீயாக ஓப்பன் பண்ண சொல்லி வந்திருக்காரு. இந்த பார்லிமெண்ட்டுக்கு வராத பிரதமர் தான் எத்தனையோ வீடு இல்லாத மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்காரு. அடிப்படையில் நீங்க பிரதமர் வந்து நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறார், வராம செஞ்சிருக்காங்க. நமது நாட்டு பிரதமர் செய்ய வேண்டிய விஷயங்கள் பிரதமர் பிரதான கடமை இல்ல சார். நம்ம அரசியலமைப்பு சட்டமே வந்து திட்டங்களை தீட்டுவதற்கு மக்கள் நல பணிகளை செய்வதற்கு பிரதான கடமையாக அதுக்கு மாநில அரசுகள் இருக்குது. பிரதமர் செய்யறாரு, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்ல விஷயம் தான். நான் கேட்பது ஒரு நாட்டிற்கே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு எல்லை மாநிலத்தில் சைனா வந்து ஊடுருவிட்டா 4000 சதுர கிலோமீட்டர் நம்ம எடுத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருக்க இடத்துல ரெண்டு மக்கள் இந்தியர்கள் ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக அவர்களை தூண்டிவிட்டு ஒரு மாநில அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை சரியாக செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, நிறுத்துங்கன்னு சொல்வதற்கு பிரதமர் தானே வேணும். ஏன்னா எதிர்கட்சிகள் என்ன குற்றம் சார் சொல்றாங்க, வந்தே பாரத் ரயிலை கூட அனைத்து ரயில்களையும் பிரதமர் தான் திறந்து வைக்கிறார். பிரதமர் சொல்வது என்னன்னு கேட்கலாம். அது யார் சொல்லணும்? 33,000 கிலோமீட்டர் லேண்ட் தாராவாத்து கொடுத்தாங்களே காங்கிரஸ், அதே சைனாக்கு, அவங்க இதை பேசக்கூடாது. 4000 இன்னைக்கு வந்து கல்வான்லயும் சரி, இந்த அந்த இன்னொரு இடத்துலயும் சரி, இன்னைக்கு சைனீஸ் காரங்களை விரட்டி அடிச்சது இன்னைக்கு இந்த ஆர்மி தான். ஏன்னா இந்த ஆர்மிக்கு முதல்ல குண்டு இருக்கு, சுடுறதுக்கான ஆயுதங்கள் இருக்கு. யூபி அரசாங்கத்துல அது இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. அப்ப வேடிக்கை தான் பார்ப்பாங்க. இந்த அரசாங்கத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்மிக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எல்லா ஃப்ரீடமும் இருக்கு. அவர்கள் எங்கே வேணாலும் போய் நாட்டுக்காக எதை வேணாலும் செய்யலாம். அதனாலதான் இன்னைக்கு நாட்டுல பாம்பேல குண்டு வெடிச்சா மாதிரி, டெல்லியில குண்டு வெடிச்சா மாதிரி, யூபியில குண்டு வெடிச்சா மாதிரி, எங்கேயும் குண்டு வெடிக்காம இருக்கு. காரணம் இந்த ஆர்மி கிட்ட துப்பாக்கி இருக்கு. இதுவும் மக்களுக்கு தெரியணும். 134 நாள் அந்த மணிப்பூர்ல பிளாக்கேட்ல அந்த மணிப்பூர் பற்றி இருந்த போது நம்ம யூபி அரசாங்கம் என்ன செய்தது, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். 2000 ரூபாய் கேஸ் போச்சு, 300 ரூபாய் பெட்ரோல் போச்சு. பாஜக வேணுங்கிற போது கோல் போஸ்ட் மாத்தாதீங்க, வேணுங்கிற போது மாநில அரசாங்கம் செய்யும், அது மத்திய அரசாங்கம் செய்ய வேணான்றீங்க. உங்களுக்கு வேணுங்கிற போது மாநில அரசாங்கம் செய்யக்கூடாது, அது மத்திய அரசாங்கம். தவறு சார், ஏதாவது ஒரு முடிவு போயிடுச்சு. பாஜக ஆட்சி போடுங்க. யூபி அரசாங்கத்துக்கு அப்புறம் தாங்க 80% அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல இன்சர்ஜென்சிஸ்
கிளர்ச்சியாளர்கள் கம்மியாயிருக்காங்க. இந்த மணிப்பூர் கலவரம் துரதிருஷ்டவசமானது, கொடூரமான விஷயம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த மணிப்பூரை முதலை கண்ணீர் வடிக்கிறாங்களே தவிர, அந்தந்த மாநிலத்தில் அவங்க வாக்குறுதிகள் கொடுத்த அந்தந்த கவர்மெண்ட், அந்தந்த மக்களுக்கு முதல்ல அந்த வாக்குறுதி நிறைவேற்றத்துக்கு பாடுபடட்டும். அதுக்கப்புறம் மணிப்பூரை பத்தி கவலைப்படும். நம்மளோட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு ஜெனவ் குறுக்கிட வரும், சுருக்கமா இருந்தா நான் உங்கள்ட்ட இருந்து போறேன், இல்லைனா அவர்கிட்ட போயிட்டு. இந்திய ராணுவத்திட்ட ஆயுதங்களே இல்லாம தான் பாகிஸ்தானோட போரிட்டு பங்களாதேஷை விடுதலை செய்து கொடுத்தது. அது ராணுவம், அப்போ ராணுவத்திட்ட காங்கிரஸ் ஆட்சியில தான் இருந்தது. ராணுவத்திட்ட எந்த ஆயுதங்களும் இல்லை. அந்த முரங்களையும் பிற பொருட்களையும் எடுத்துட்டு போய் தான் பங்களாதேஷ் விடுதலை சாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அது போக என்னென்னலாம் செய்தார் பிரதமர்னு சொன்னாரு. இந்திய நிதியமைச்சருடைய கணவர் வந்து இந்தியாவுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குங்கிறதை பற்றி அவர் சொல்றாரு. 145 பில்லியனஸை உருவாக்கி இருக்கிறோமே தவிர 140 கோடியில 85% மக்களை வருமான இழப்புக்கு, வருவாய் இழப்புக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார். இதை கொஞ்சம் விரிவா பேசலாம் நினைக்கிறேன். ஏன்னா வறுமை கோட்டிற்கு மேல மக்களை நிறைய பேரை தூக்கி இருக்கிறான்னு சொல்லி ஸ்ரீராம் சொல்றாரு. நீங்க வந்து வருவாய் இழப்பை ஏற்படுத்தி அப்பப்ப சொல்றேன், நான் சொல்லல, பரகர சொல்றேன்னு சொல்றீங்க. ஆமா சொல்றாரு, 85% மக்களை வருவாய் இழப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். 145 பில்லியனஸை உருவாக்கி இருக்கிறோமே, நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்களான்னு உங்ககிட்ட கேட்பாங்கன்னு அவர் சொல்றாரு. சரி, திரு கலாநிதி வீரசாமி, அடிப்படையில் நமது நாட்டில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதற்கப்புறம் குண்டுவெடிப்புகள், தீவிரவாத சம்பவங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெகுவாக குறைந்திருக்குது. நம் மக்கள் ஒரு இயல்பான நிலைமைக்கு நமது நாட்டை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பாஜக எடுத்திருக்குது. அப்போ அங்கொன்றும் ஒரு சிறிய மாநிலத்தில் இருக்கின்ற பிரச்சனை, இதை வந்துலாம் நாட்டு அளவுக்கான பிரச்சனையாக பூதாகரமாக நீங்கள் ஏன் மாற்றுறீங்கன்ற கேள்வி வைக்கிறார். இது அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு சிறிய பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, இது வந்து அது நான் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்றது எனக்கு புரியல. இப்போ நீங்க சொன்னீங்கன்னு சொல்ல, பாஜகவோட வாதத்தை தான் நான் சொல்றேன். அப்படி சொல்றீங்க சார். இல்ல, அதாவது இப்ப அது வந்து ஒரு மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்க வந்து இப்ப இவங்க சொல்ற அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. நான் வந்து அது பல நிகழ்ச்சிகள் ஏற்கனவே அந்த பட்டியலிட்டு சொல்லியிருக்கேன். அது என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது அது உங்க எல்லாருக்குமே இப்ப அது விரிவாக தெரிந்திருக்கும். அதாவது மே 3 ஆரம்பித்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கப்போ ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட வந்து அங்க போய் பார்வையிட்டு வந்து வர்றாரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதங்கள் கழித்து அங்க வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்த அவலம், 2 பெண்களுக்கு நடந்த அவலம் அப்படின்றது வந்து சோசியல் மீடியால வந்து அதுக்கப்புறமா தான் வந்து அங்க என்ன நடக்குது அப்படின்றதே நமக்கு தெரிய வருது. நாங்க கேட்கறது இப்ப வந்து அமித்ஷா வந்து நாங்க நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் சென்று பார்க்கும்பொழுது அங்கே அவர்களுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதன் பிறகு அப்புறமா திருப்பி அவங்க வந்து போய் கொடுத்து அது போலீஸ் அவங்க வந்து கம்பல் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க, எடுத்து அதற்கப்புறமா நடவடிக்கை இல்லாமல் இருக்கிறது. இந்த வீடியோ வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் வந்து அந்த அந்த நியூட் பரேட் பண்ண அந்த யார் யாரெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ அவர்களை வந்து கைது செய்யறது அப்படின்றது நடக்குது. இது வந்து இன்று அவர் வந்து பட்டியலிட்டு சொன்னார், அதாவது பாஜக இந்த 9 ஆண்டுகளில் என்னெல்லாம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அப்படின்றது ஒண்ணு தயவு செய்து நீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். அதாவது வந்து அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அது பாஜகவா இருந்தாலும் சரி, அது இந்திய அரசாங்கம். அதை நடத்துபவர்கள் அவர்கள் வந்து அவங்களுடைய பாலிசிஸ் அப்படின்றதும் வந்து அந்த கவர்மெண்ட் ரன் பண்றது. இப்ப தொடர்ந்து இந்த 9 ஆண்டுகளாக நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இங்க வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்றது. இவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்பொழுது இவர்கள் வந்து ஒரு மத அரசியலை மேற்கொண்டு நம்ம மதக்கலவரத்தை ஏற்படுத்தி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர் வந்து ஒரு பிரச்சனை அது ஓடிக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் ஹரியானாவில் இப்பொழுது அங்கு ஒரு மதக்கலவரம், அதே போல வந்து இப்போ கர்நாடகால வந்து ஒரு தேர்தல் வரும்பொழுது அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டை எடுத்து அங்கே இருக்கும் மத 2 மதங்களுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள், அது தோல்வி அடைந்தது. இது போல வந்து இப்போ இவர்கள் அடுத்தடுத்து செய்து கொண்டிருப்பது எல்லாமே எப்படின்னா, இந்திய அரசாங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஒரு வருடம் வந்து உங்களுக்கு ஒரு எனிதிங் பிட்வீன் 6-8% வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். அப்போ உங்களுடைய பட்ஜெட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இப்ப அவர்கள் சொல்லுவான், அதாவது நாங்க வந்து போன யூபிஏ கவர்மெண்ட்ல வந்து
இன்னைக்கு மினிஸ்டர் கூட பேசுறப்ப சொல்றாரு, ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் வந்து ட்ரெயின் டாக்ஸ் போட்டாங்க, நாங்க வந்து 8 கிலோமீட்டர் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப வாஜ்பாய் காலத்துல வந்து ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சாதனை. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது இல்லையா பேசுவதற்கு, திரு கலாநிதி வீரசாமி உங்களுக்கு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பேசுவதற்கு தயாராக அமித்ஷா இருக்கிறாரு, உள்துறை அமைச்சர். அவர் மணிப்பூர் 2 முறை அவர் சென்றிருக்கிறார், அவங்க போய் பார்த்திருக்காரு. அவர் பதில் சொல்வதை கேட்பதில் எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை? பிரதமர் தான் பேசணும், பிரதமர் தான் எல்லாத்திற்கும் பதில் சொல்லணும்னு நீங்க இன்சிஸ்ட் பண்ணுவதற்கான காரணம் கட்டாயம் என்ன? இல்ல இப்ப அதுதான் நான் இப்ப சொல்றேன். இப்ப அதாவது அமித்ஷா வந்து என்னைக்கு போனாரு மணிப்பூர், அவர் மணிப்பூருக்கு சென்ற பொழுது இந்த விவகாரம் அங்கே நடந்திருக்கிறது. அவர் சென்றப்போ வந்து இந்த நியூ பரேட், இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படின்றது, ரேப் அப்படின்றது நடந்திருக்கு. அதற்கு பிறகு அவர் அமித்ஷா அவர்கள் சென்ற பொழுது அவருக்கு அந்த தகவல் தெரிந்ததா தெரியவில்லையா? தெரிந்தது என்றால் அவர் வெளியில் அதை பற்றி ஏன் பேசவில்லை, ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? தெரியாது என்று சொன்னால் உள்துறை அமைச்சராக இருக்கும் ஒருவர் இதை பற்றி தெரியாமல் அங்கே போய் என்ன செய்து கொண்டிருந்தார்? அதே போல வந்து அங்க வந்து உங்களுக்கு அங்க வந்து அவர் முழு நேரமாக அங்க இருந்து பார்க்க வேண்டிய ஒரு அமைச்சர், அவர் வந்து ஒரு மாநில மாநிலமாக பிரச்சாரத்திற்கும் நடைபயணங்களை தொடக்கி வைப்பதற்கும் என்று சென்று கொண்டிருக்கிறார். இப்ப வந்து அந்த இந்த விஷயம் அவருக்கு இதை பற்றிய முழு புரிதல் இல்லை. அவர் இதை பற்றிய டீடைல்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்கல. நான் சொல்லி முடிச்சிருந்தேன். அந்த வீடியோ வந்தப்போ முதலமைச்சர் அவர்களிடம் கேட்கும் பொழுது, இந்த ஒரு வீடியோ பத்தி பேசுறீங்க, இதே போன்ற 100 கணக்கான வீடியோக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதற அளவுக்கு ஒரு பதில் அவர் வந்து அவர் அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு. அவர் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப அது தடுப்பதற்கும் உள்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? பெண்களை காப்பாற்ற முடியாத ஒரு அரசாங்கம் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? இது வந்து நீங்க இப்ப அது வந்து இப்ப அமித்ஷா வந்து பதில் சொல்றாருன்னா இதற்கு பதில் சொல்ல வேண்டியது பிரதமர் அவர்கள். நீங்க வந்து இப்ப 3 மாசமா வச்சு இப்ப நீங்க போய் பாத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. இப்ப கூட வந்து அந்த கேம்ப்ல இருந்து பதற்றம் எல்லாம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து குடும்பங்கள், சில குடும்பங்கள் வந்து அங்க வீட்டுக்கு போனா அங்கே போய் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கூட வந்து தினத்துக்கு 3-6 பேர் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து கொண்டே. அமித்ஷா அவர்களுடைய செயல்பாடு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றது சொல்றீங்க. அவர் பல்வேறு விஷயங்கள்ல தவறு இழைத்திருக்கிறார். அதாவது அங்க போனார்னா அங்க போய் அவர்கள் உண்மையான தகவல்கள் அவருக்கு கிடைக்கப்பெறல, இல்ல அவர் கிடைக்கப்பட்டும் அவர் நடவடிக்கை எடுக்கல. எனவே அமித்ஷா பதில் சொல்வதை விட பிரதமர் பதில் சொல்வதுதான் சரியா இருக்கும். அதனாலதான் நீங்க அதற்கான அமித்ஷா அவர்கள் பதிலை ஏற்கலன்றது உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். திருக்கலை, அடிப்படையில் பாராளுமன்றத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்குது, மணிப்பூர் வந்து பற்றி எறிந்து கொண்டு இருக்கின்றது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் டெல்லிக்கு எதிராக அங்கே மசோதா, டெல்லியில் வந்து யார் அதிகாரிகளை கட்டுப்படுத்துவதுன்னு மசோதா கொண்டு வர்றாங்க. அதை வந்து துணைநிலை ஆளுநர் கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம், அதாவது மத்திய அரசு கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம்னு சொல்லி மசோதா வருது. அதற்கெல்லாம் அதிமுக ஆதரவு தெரிவிக்கின்றது. இப்படி ஒரு நாட்டு பிரச்சனைக்கு, பெரிய அளவிலான பிரச்சனைக்கு நாட்டு மக்கள், மக்கள் நலன், தமிழ்நாடு அப்படின்றத சிந்திக்காம அதிமுகவும் பாஜகவோட துணை போகுது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுகவின் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, பாஜகவின் செயல்பாடுகள்? அதிமுக பாஜகவின் கூட்டணியில் இருக்கிறது, அதனால் இந்த விஷயத்தில் அவங்க எதிர்த்திருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா மாநில உரிமைகளை கை வைக்கக்கூடிய பாஜக மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளில் இது ஒன்று. இதே மாதிரி யூபிஏ ஆட்சியில் காங்கிரஸ் பல விஷயங்களை செஞ்சாங்க, அப்போல்லாம் திமுக ஆதரிச்சுட்டு தான் இருந்துச்சு. ஏராளமான உதாரணங்கள் எனக்கு சொல்ல முடியும். என்ஐஏவே ஆதரித்தாங்க. இந்த ஆட்சி, இந்த பாஜக ஆட்சி வந்த பிறகு என்டிஏ என்ஐஏ கொண்டு ரொம்ப ஆதரிச்சுட்டு பிறகு பின்னாடி ஐயோ ஆதரிச்சது தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயந்தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ். இது வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. இன்னும் பல அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மீண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய ரெஃபரன்ஸுக்கு போச்சுன்னா இது இந்த சட்டமே ரத்து செய்யப்படும் உச்ச நீதிமன்றத்தால் என்ற கருத்துக்களும் வந்துட்டுருக்குது. சரி, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் மணிப்பூர் விஷயத்தில் ஆளுநர் இது பிரதமர் ஏன் பேசலைங்கிறது தான் முக்கியமான பிரச்சனையாக அங்கே எதிர்கட்சிகள் கொண்டு போகிறாங்க. ஒன்று, எனக்கு தெரிஞ்சு மணிப்பூர் விஷயம் ரொம்ப கொடூரமான விஷயம். தொடர்ந்து அங்கே அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருந்தாலும் இன்னும் அங்கும் இங்குமாக கலவரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது அங்கே ஏன் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்குது. அது பிரதமர் தான் பேச வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பது சரிதான். ஆனால் பிரதமர் பேசியிருக்கலாம், அவருக்கு தன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இதில் இருக்குது மணிப்பூர் விஷயத்தில்.
சரி, ஆனா அவர் ஏன் பேசலங்கிறது பேச மாட்டேங்கிறாரு. சரியா செயல்பட்டிருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, நிச்சயமா அவங்க டிஃபெண்ட் பண்ணலாம். என்ன 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 சரியா செயல்பட்டிருக்காங்க? இங்க மணிப்பூர் கலவரம் என்பது இன்னைக்கு நேற்று விஷயம் இல்லைங்க. ஆமா, நீண்ட காலமாக இருக்குது. ஆமா, அங்க இன்சர்ஜென்சி இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மியான்மர் இராணுவ ஆட்சியை இந்திய அரசு மென்மையாக பார்க்கிறது, ஆதரவாக பார்க்கிறது. ஏன்னா அவங்க ஒட்டுமொத்தமாக சீனா பக்கம் போயிடக்கூடாதுன்னு அந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான அந்த இராணுவ ஆட்சியை இந்திய அரசு தொடர்ந்து ஆதரிச்சுட்டு போயின் விளைவாக அங்கேருந்து வரக்கூடிய அகதிகளை நம்மளால் துரத்தி அடிக்க முடியல. 40,000 பேர் வந்து உட்காந்துட்டாங்க. இந்த வந்த அகதிகளில் பெரும்பாலானவங்க சின் இனத்தை சார்ந்தவங்க. அவங்களும் இந்த குக்கி இன மக்களும் கிட்டத்தட்ட ஒரு சார்புடைய இனங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ரோஹிங்காஸை நம்ம அனுமதிக்கலை, அவங்க பங்களாதேஷுக்கு போயிட்டாங்க. சரி, இல்லை சார், நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல என்ன சில விஷயங்கள் தெளிவாக இல்லை. நான் சொல்லிடுறேன், மணிப்பூர் விஷயத்தில் நீங்கள் இந்த பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சி, உதாரணமாக சீனாவுடைய ஆதரவு இந்த விடுதலை இயக்கங்களுக்கு, தீவிரவாத இயக்கங்களுக்கு, இன்சர்ஜென்சி இயக்கங்களுக்கு ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஆயுத சப்ளை பண்ணி இந்தியாவில் ஒரு ஒரு பிரச்சனையை உண்டாக்குவதற்கு அவங்க தீவிரமாக முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லி முன்னாள் இராணுவ தளபதி ராவத். இல்லை சார், நீங்கள் சொன்னதுலே எனக்கு பல கேள்விகள் இருக்குது. நீங்கள் சின் இன மக்கள் வந்து குக்கி இன மக்களுக்கு ஒரு ஒரு தூரத்து சொந்தம், அவர்கள் அவர்கள் ஒரே மாதிரியான இனம், ஒரே இனக்குழுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட அவர்கள்லாம் அங்கிருந்து வந்து மயான்மார்லேருந்து வந்ததுனால தான் பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களா? இப்போ பிரச்சனை அங்கே பிரச்சனை அது இல்லை. இல்லை, நீங்கள் எல்லாரையும் வந்து இப்போது விவசாயிகள் போராட்டத்தில் வந்து எல்லாரையும் இவர்கள் காலிஸ்தானி, இவர்கள் தீவிரவாதிகள்னு அவர்களுக்கெல்லாம் முத்திரை கொடுத்துகின்ற முயற்சி மாதிரி இல்லை. அப்படி ரெண்டுத்தையும் நம்ம சரிப்படுத்துவது சமன்பட முடியாது. இல்லை, குக்கி மக்கள் நம்ம நாட்டு மக்கள், அவர்கள் அங்கே இருக்கிறாங்க, மலைப்பகுதிகளில் இருக்கிறாங்க, அவர்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க, அவர்கள் அடித்துக் கொள்ளப்படுறார்கள். அதற்கு போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது, காவல்துறை சப்போர்ட் பண்ணுது, பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க மோடி அரசு சரியா செயல்பட்டு சொல்லிருக்கீங்க, அது என்ன? இப்படி சொல்லிர முடியாது. குக்கி இன மக்கள் ராணுவம் அங்க இருக்கிறத ஆதரிக்கிறாங்க, போக கூடாதுன்னு போராட்டம் நடத்துறாங்க, எங்களை தனியா விட்டுட்டு போயிடாதீங்கிறாங்க. குக்கி இன மக்கள் இதுல ஆயுதம் தாங்கிய போராளி குழுக்கள் ஏராளமா இருக்கு, அவங்களும் அட்டாக் பண்றாங்க. மைதேயி மக்கள் அவங்களும் அட்டாக் பண்றாங்க. மைதேயி மக்கள் அவங்களுக்கு எப்படி ஆயுதம் கிடைக்கும்? குக்கி இன மக்களுக்கு எப்படி ஆயுதம் கிடைக்குதுன்னா, அங்கே பக்கத்தில் பார்டரில் சீனா இருக்குது, கொடுக்குறாங்கன்னு தான் முன்னாள் ஜென்ரல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம ராணுவ அதிகாரி. நான் உங்கள்கிட்ட புரிஞ்சிக்க விரும்புறது, மோடி சரியாக கையாண்டிருக்கிறார் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நிறைய விஷயம் அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லுங்க. முதல்ல ஒரு பிரச்சனை சொல்கிறேங்க, இந்த மணிப்பூரை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக விசேஷ அதிகாரம் படைத்த இராணுவம் அங்கே இருக்குது, ஸ்பெஷல் பவர்ஸ் கொண்ட இராணுவம் அங்கே நிலைநிறுத்தமா நீண்ட காலம். ஆமாம், அது பல கொடூரங்களை செஞ்சது. ஆமாம், அது குக்கியின மைதேயின மக்களை, பெண்களை கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க. அதுக்கு எதிராக தான் அவங்க எல்லாரும் நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து நிர்வாணமாக ஆர்மி கேம்பில் போய் நின்று எங்களையும் பாலியல் வன்கொடுமை செய்யுங்கன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ண விஷயங்கள்லாம் நடந்துச்சு, போராட்டங்கள் நடந்துச்சு. ஆமாம் சார், யூபி ஆட்சியில். அதுக்கடுத்து நீங்கள் தெரியும், இராம் சர்மிலா வந்து 16 வருஷம் அவங்க போராட்டம் எடுத்தாங்க. எதுக்காக? பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் விஷயத்துல சிறப்பா கையாண்ட விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க, பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ராணுவத்துக்கு இருந்த ஸ்பெஷல் பவர்ஸ் என்டிஆர் தான் நீக்கிச்சு, அதான் சொல்ல வரேன். அது இருந்துச்சுன்னு தெரிஞ்சா நீக்கணும் தெரியும். அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாங்க, முழுசா நீக்கல, அவங்க முழுசா நீக்கல. முழுமையா நீக்கியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிட்டே வந்தாங்க, நீக்கியாச்சு. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அங்க என்ன பிரச்சனைனா, இந்த ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் ஆக்ட் பவர்ஸ் இருந்தப்ப ராணுவம் அவங்க தன்னிச்சையா செயல்பட்டு இருந்தாங்க, அது இப்ப முடியல. இன்னொன்று என்ன தெரியுமா, முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னாங்க, நார்கோ டெரரிசம்ங்கிறத நீங்கள் நீக்கிட்டு அந்த பிரச்சனையை பார்க்க முடியாது. அங்கே அந்த போதைப் பொருள்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது, விற்பனை செய்யப்படுகிறது, கடத்தப்படுகிறது. இதில் வரக்கூடிய பெரும் வருமானத்தில் ஆயுதங்களை வாங்குறாங்க அங்கே இருக்க ஆயுத குழு. சார், சரி, இதையெல்லாம் நீங்கள் சொல்றது பாஜகவுக்கு எதிராக தான். பாஜக அரசு இவ்வளோ 10 வருஷமா இல்லை சார், பாஜக அரசு இதையெல்லாம் நீக்கிச்சு, இந்த நார்கோ டெரரிசத்தில் கை வச்சிச்சு, அதுதான் இன்னைக்கு அங்கே பிரச்சனை.
ஆச்சு. அந்த மக்களுக்கு எங்களுக்கு வேற வாழ்வாதாரம் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க, நியாயமா கேட்கறாங்க. அவங்க நாங்க செஞ்சிட்டு இருந்த ஒரு வேலையை இப்போ நீங்க முடக்கிட்டீங்க. நீங்க நீங்க சொல்றது எங்க வருமானம் என்னன்னு கேக்குறாங்க. நீங்க பல்வேறு விஷயங்களை சொல்றீங்க. இதெல்லாம் பாஜக 10 வருஷமா தடுக்க தவறி இருந்ததுன்னு நீங்க சொல்ல வந்தீங்கன்னா அப்ப பாஜக எதிரா தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அடிப்படையில நம்ம விஷயங்களை நம்ம திசைத்திருப்ப கூட மணிப்பூர் நிறைய பேசிட்டோம் சார். மணிப்பூர் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனா வெறுமனே இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கான விஷயங்களுக்காக தான் இங்க ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னீங்கன்னா அது நீங்க சொல்வது முற்றிலும் சரியான விஷயமா நீங்களே சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம செய்தியாளர் அங்க போயிருந்தாரு, நம்ம செய்தியாளர் அங்க போயிருந்தாரு. புதிய தலைமுறை சார்பாக எதிராக பாஜக மாநில அரசு எடுத்த தீவிர முயற்சியினால குக்கி மக்கள் அந்நியப்படுத்தப்பட்டாங்க. அப்படி இல்ல சார், அது இந்த அவங்களுடைய இந்த மாதிரியான பொருள் கடத்தல்ல மெய் தீ குக்கி இருவருக்கும் சம்பந்தம் இருக்குது, ஆளும் தரப்புக்கும் சம்பந்தம் இருக்குது, எதிர்தரப்புக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்றத நம்ம செய்தியாளர் நம்ம தவலா கொடுத்தாரு. நீங்க அதுதான் வந்து பிரச்சனைக்கு காரணம்னா நீங்க வேற ஏதோ திசை திருப்பதற்கான முயற்சியா தான் திசை திருப்பலாம். அது ஒரு காரணம், அதை நீங்க நீக்கிட்டு வேற இந்த பிரச்சனையை பார்க்க முடியாது. சரி, மணிப்பூர் பிரச்சனை முன்னதாக திரு ஸ்ரீ. ஆனாலும் நான் என்ன சொல்றேன் பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டும், அவர் பேசியிருக்கணும். அவர் பேசியிருக்கும். சரி திரு ஸ்ரீராம், 2014 அப்புறம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. 2014 அப்புறம் தான் இந்தியாவுக்கு ஆயுதம் கிடைச்சது. 2014 அப்புறம் தான் இந்தியா வீரநடை போட ஆரம்பிச்சு. இப்படியாக பேசுவது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்புல தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஜென்ராம் அவர்கள் கூட கேட்டார், நமக்கு ஆயுதம் இப்பதான் கிடைச்சதுன்னா இதுக்கு முன்னால நம்ம கல்லும் கட்டையும் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோமா, அப்படிதான் ராணுவம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததான்னு கேட்கிறாரு. நீங்க அப்படி சொல்லுவது சரிதானா? இல்ல, நம்ம வந்து இந்த இந்தியா பங்களாதேஷ் வார் நம்ம பேசல. நம்ம பேசுறது யூபிஏ அரசாங்கம் வர்சஸ் என்டிஏ அரசாங்கம். யூபிஏ அரசாங்கம் என்ன நம்ம நாட்டை ஆண்டாங்க, என்டிஏ அரசாங்கம் எப்படி ஆண்டது, இதுதான் பேசுறோம். ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் திரு ஆண்டனி சொன்னது, மூணு வருஷம் அவர் புல்லட் ஜாக்கெட் நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸுக்கு வாங்கறதுக்கு அதை அப்ரூவ் பண்ணியும் எங்கிட்ட இப்போ பணம் இல்லை வாங்கறதுக்குன்னு சொன்னாரு. சாப்பர் ஹெலிகாப்டர் வாங்குறதுல ஸ்கேம் நடந்த பிரச்சனைகள் இப்பயும் இருக்கு சார். சார் எங்க இருக்கு, என்ன பிரச்சனை இப்பயும் இருக்கு சார்? இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆர்மி அங்க இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் சௌத்ரி அவருடைய குற்றச்சாட்டுக்கு நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம சொல்ற போது மட்டும் சோசியல் மீடியா தள்ளிட்டு போறீங்க. ஆண்டனி அவர்கள் ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட்ல சொன்னதுங்க, இதை யாராலையும் மறுக்க முடியாது. எங்களுக்கு எல்லா ஆர்மிக்கு நம்ம இன்னைக்கு செலவழிக்கிறதுக்கு எங்கிட்ட பணம் இல்ல. புல்லட் ஜாக்கெட் வாங்கறதுக்கு 3 வருஷம் சாப்பாடு போடுறதுக்கு நல்ல சாப்பாடு போட முடியலன்னு ஒரு ஜவான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஜவான் வந்து அவர் சொன்னது சோசியல் மீடியால அவர் நேரடியா அவர் காணொலி வாயிலா அவர் பதிவு பண்ணிருந்தார் சார். பிரச்சனைகள் இருக்கு. கலாநிதி வீரசாமி குறுக்கிட வருகிறார். நான் ஒரு சிறிய இடவில நான் மறுக்கல, நானும் இதை மாற்றல. ஆனா பிரச்சனை வெறும் பாஜக அரசாங்கம் கிட்ட மட்டும் இருப்பதுதான் தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கு. வேங்கை வயல இன்னும் 250 நாள் ஆச்சு. 40 ஃபேமிலி வாழற ஊரு, அதுல யார் மலம் கலந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. நம்ம மணிப்பூருக்கு போயிட்டோம், கொஞ்சம் இருக்கு 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேஷனல் கேம்ஸ் போக முடியல. அவங்க வாழ்வாதார க்வெஸ்சன்ல இருக்கு. மணிப்பூர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க தமிழ்நாட்டில் பிராக்டிஸ் பண்ணுறோம், பேசுறோம். இதெல்லாம் அரசியல் தானே சார்? நம் மக்கள் நமக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? தேசிய அளவில் அத பண்ணல, நாட்டுக்கான பிரச்சனை பேசுமா அதையும் பேசுவோம். ஓட்டு போட்ட தமிழ்நாடு தான் நம்ம நிறைய பேசிட்டோம் பேசிட்டோம். சரி சரி, திரு கலாநிதி வீரசாமி நீங்க குறுக்கிட விரும்பறீங்க இடைவேளைக்கு முன்னதாகவே. இல்ல, அதாவது இது மாதிரி ஆர்மியில வந்து என்டிஏ வந்ததுக்கு அப்புறமா அப்படியே எல்லாமே பிரகாசமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லி ஒரு கூட்டுல ஒரு சொன்னாரு. நான் வந்து 2019 இங்கு பாராளுமன்ற உறுப்பினரான உடனே எனக்கு வந்து டிஃபென்ஸ் கமிட்டில தான் நான் இருந்தேன். நான் அந்த டிஃபென்ஸ் கமிட்டில நாங்க வந்து நார்த் ஈஸ்ட் டூர் போனப்போ அங்கே இருப்பவர்கள் எங்களுக்கு வந்து இது மாதிரி போதிய இந்த பூட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து இப்போ சைனால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இது பண்றது வந்து நம்ம சோபிஸ்டிகேட்டடா கொடுக்குறது, இது வந்து கனமாக இருக்கிறது, இதை வைத்து நாங்கள் நடந்து செல்வதே எங்களுக்கு சிரமமாக இருக்கும் இந்த இதெல்லாம் இடங்கள்ல அப்படின்னு சொல்லி நாங்க அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். நான் என்ன அந்த ரிப்போர்ட்டை கூட வேணா உங்களுக்கு அந்த ஒரு காப்பி வேணா கூட உங்களுக்கு அனுப்புறேன். நான் அவர்கள் அங்கே எங்களுக்கு இந்த உடைகளும் இந்த இதெல்லாம் வந்து போதிய அளவுக்கு இல்லை. அதே போல வந்து அவங்க சொல்றது வந்து சைனால வந்து அவங்களுடைய அட்வான்ஸ்ட் இது வந்து ஆர்மில இன்று இந்திய எல்லைக்குள் என்ன நடக்கிறது அப்படின்றது சேட்டலைட் இமேஜிங் அவர்களுக்கு ரியல் டைம்ல தெரியும். இந்தியால வந்து இப்ப சைனால வந்து இப்ப அவர்கள் வந்து ஒரு ஆர்மி வந்து ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கு அப்படின்றதுனா எங்களுக்கு வந்து 4-5 நாட்களுக்கு பிறகுதான் அதை பற்றி தகவலே எங்களுக்கு வரும். நம்மளுடைய சேட்டலைட் லிங்க்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப இதெல்லாம் நான் வந்து ஒரு குற்றச்சாட்டா சொல்லல. ஒரு அரசாங்கம் என்று ஒன்று இருக்கும்பொழுது அது வந்து தொடர்ந்து இது வந்து யூபிஎல் இல்ல, இது ஒன்று வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்திய அரசாங்கம் என்பது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது.
நீங்க வந்து பாலிசி டிசிஷன்ஸ் அப்படின்றதுதான் வந்து ஒரு ஒரு கட்சியால் செய்ய முடியுமே தவிர, நீங்க அது ஆர்மியா இருந்தாலும் சரி, மருத்துவத்துறை இல்லாட்டி எல்லாம் இருக்கிற எல்லா மினிஸ்ட்ரியுமே அது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்க சொல்றது வந்து ராணுவத்தை குறித்து பேசுவது, அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பேசினாலும் சரி பாஜக ஆட்சி காலத்துல பேசினாலும் சரி, அது வந்து ஒரு நாட்டையே வந்து திருப்ப வந்து அது ஏதாவது தவறான ஒரு விமர்சனமாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றீங்களா? ஏன்னா ராணுவத்துக்கு தேவைகள்ன்றது தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு, குறைபாடுகள் இருந்துகிட்டு இருக்கு, அதை நிவர்த்தி செய்ய முயற்சி பண்றோம், அதை வந்து அரசியலாக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இல்ல. அதாவது எப்பொழுதுமே ஒரு நாட்டில் தொடர்ந்து பணிகள் அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அது அது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி, அது பிஜேபி ஆட்சியா இருந்தாலும் சரி, இல்லாட்டி வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த பணிகள் அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். நீங்க வந்து ஒரு கம்பாரிசனுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தது, நாங்க இப்ப பண்றோம்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பட்ஜெட் இருந்தது, உங்களுடைய ஜிடிபி அப்படின்றது எவ்வளவு, உங்களுடைய பட்ஜெட்ன்றது எவ்வளவு, இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு அப்போ நீங்க அது மாதிரி கம்பேர் பண்ணணும். நீங்க ஒரு ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டோட தான் கம்பேர் பண்ணணும். அப்ப நீங்க வந்து சைனா கூட இப்ப பாகிஸ்தான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா புல்வாமா அப்படின்னு நம்ம போற நம்ப இதே வந்து சைனா கிட்ட வந்து போறதுக்கு ஒரு ஒரு தயக்கம் இருக்கும். அது சரியான விஷயம், நான் வந்து அது தப்புன்னு சொல்ல. ஆனா வேற நாடோட கம்பேர் பண்றதுன்னா அதுதான் சொல்றாங்களா, இந்தியாவும் பாகிஸ்தானையும் ஒப்பிட்டு பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னால பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட வந்து அவங்க கம்பீட் பண்றதுக்கு தயாராக இருந்தாங்க, வலுவாக இருந்தாங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு த்ரெட்டா இருந்தது, இந்தியாவை வந்து தாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு நாடாக பாகிஸ்தான் இருந்தது. இன்னைக்கு அப்படி ஒரு நாடாவே இல்லை பாகிஸ்தான். அவங்களுக்கே பிரச்சனை அதிகமா இருக்கு, பொருளாதார பிரச்சனை அதிகமா இருக்கு, அவங்கள ஒரு த்ரெட்டாவே பார்க்கல இந்தியா. அப்போ வளர்ந்துதானே இருக்கிறோன்னு சொல்லணும்ல மற்ற நாடை கம்பேர் பண்ணா. இல்ல நீங்க அதாவது நம்ம வளர்ந்திருக்கோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை, பட் சைனாவின் வளர்ச்சி அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த வளர்ச்சி சற்று குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஜனநாயகம் அப்படின்றது இருக்கிறதுனால இது வளர்ச்சிகள் மெதுவாக இருக்கும். அது சைனால மாதிரி நீங்க ஒரு டிக்டேட்டர்ஷிப்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்ப சைனால இருக்கிற டிக்டேட்டர்ஷிப் மாதிரி தான் இப்ப வந்து இந்தியால வந்துகிட்டு இருக்கிறதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு குறிப்பிட்ட இப்போ நாங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படின்றத கொண்டு வர்றது, நீங்க வந்து ஆர்மியை இப்படி பண்ணீங்க இல்லாட்டி இந்த மினிஸ்ட்ரிஸ்ல இப்படி பண்ணீங்க அப்படின்றத பத்தி நாங்க பேச வரல. இங்க வந்து இந்த நாட்டில் நீங்க வந்து ஒரு புல்டோசர் கல்ச்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து எங்களுக்கு எதிராக யாராவது பேசினால் அவர்கள் வீடுகளை அவர்கள் வியாபாரங்களை குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். இது வந்து இன்னொரு நாட்டுல இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை போன்ற நிகழ்ச்சிகள் இங்கே நடக்க கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் அனைவருமே வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து ஒரு அடுத்து எனக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து ஒரு எனக்கு செய்திகள்ல பார்த்ததுல வந்து 750 கடைகள் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்களின் கடைகள் புல்டோசரை வச்சு இடிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா அது வந்து புறம்போக்கு லேண்ட்ல கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமாக இல்லாதது அங்க ஒரு பிரச்சனை வர்றப்பதான் வந்து இந்த சட்ட நுணுக்கங்கள் இவரெல்லாம் சொல்லுவாங்களா? இதை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவர்கள் எல்லாமே வந்து அதை பத்தி ஒரு கவலை தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இதை போன்று செய்யும் பொழுது பாஜகவுல மேடை போட்டு ஓபனா சொல்றாங்க, நீ அவர்களுடைய வியாபாரங்களை நசுக்குங்கள், அதை ஒடுக்குங்கள், அப்பொழுதுதான் அவர்கள் நம் சொல்வதை கேட்பார்கள் அப்படின்னு ஓபனா பேசுறாங்க. இதை போன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கும் ஒரு இளைஞன் யாராவது இருந்தாங்கன்னா, நான் அந்த இனத்தை சேர்ந்தவனா இருந்தேன்னா எனக்கே ஒரு கோபம் வந்து நான் கண்டிப்பாக இதை ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் ஆர் டெரரிசம் இதுதான் வந்து இவர்கள் அதை ஊக்குவித்து அந்த மத கலவரங்களை ஏற்படுத்தி அதில் குளிர்காய வேண்டும், இவர்களுக்கு ஆட்சியில் இருக்க வேண்டும். இது ஒன்றுதான் இது. இன்னைக்கு மேத்தி இனத்தை ஆதரித்தாலும் இன்று இறந்தவர்களில் பல பேர் மேத்திக்களும் இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த உண்மையை கூட வந்து அவர்கள் அந்த மேத்தி இன மக்கள் புரிந்து கொண்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியை முன்னிருந்து செய்துன்னு சொல்றீங்க, அதாவது இனக்கலவரமோ மத கலவரமோ இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியை முன்னின்று உருவாக்குதுன்னு சொல்றீங்களா? மணிப்பூர்ல என்னங்க நடந்திருக்கு? மணிப்பூர்ல வந்து அங்க சீஃப் மினிஸ்டர் வந்து இது போல வந்து ஒரு வீடியோ வருதுன்னா இத போல 100 கணக்கானது இருக்கு. அந்த எஃப்ஐஆர் சொன்னது நீங்க ஏற்கனவே பேசுனீங்க, நான் ஹரியானாவையும் சேர்த்து புரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அங்க வந்து ஆயுத கிடங்குகளில் இருக்கும் ஆயுதங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல ஆதார் கார்டை கொடுத்துட்டு எடுத்துட்டு போறாங்க. அது எப்படி அது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அது மாதிரி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து நீங்க ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம் அப்படின்னு தான் நான் பாப்பேன் நான். அதே போல இன்று ஹரியானாவில் நடந்து கொண்டிருக்கும் இந்த மத கலவரங்களில் அதை பற்றி பேசும்போது இதை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது என்ன நடக்க போகிறது அப்படின்றது வந்து பல நாட்களாக உளவுத்துறை என்றது ஒண்ணு இருக்கு, அது தகவல் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இன்று ஒரு இஸ்லாமியர் இப்போது அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார். இது வந்து அரசே வந்து ஆதரிக்குதுன்னு சொல்றீங்க இவர்களின் ஆட்சியில் அப்படின்ற மோதல்களை வந்து அரசே ஆதரிக்குது அப்படின்னு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அரசே ஆதரிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த மோதல்களை அரசு ஆதரிக்குது ஊக்குவிக்குதுன்னு எடுத்துக்கலாமா?
திரு ஜென்ரம், முக்கியமான விஷயமாக இந்த மணிப்பூர் விஷயமா இருந்தாலும் சரி மற்ற விஷயங்கள்ல இந்த அரசாங்கம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கலை சொல்றாரு. அப்படி இருக்கும்பொழுது பேசுறது தவறு, நாடாளுமன்றத்துக்கு வந்து பேசியிருக்கணும், ஆனால் அவர் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாரு. உடன்படுறீங்களா? இல்லை இல்லை, அவர் அப்படி சொல்லலை. நான் அவர் பேசியதில் நான் புரிந்து கொண்ட விதத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குன்னு அவர் அவர் சொன்னதாக நினைக்கல. அவர்கள் பேசுவதற்கு வாதங்கள் இருக்குங்கிறத தான் அவர் சொல்றாரு. வாட்ட பவுட்ரி தான் அதுவும், அதாவது கடந்த காலங்களிலேயே இருக்கு, இப்ப புதிதாக வந்தது இல்லை இந்த கலவரம் அப்படிங்கிற செய்தியை சொல்லி அதை சொல்லி நீங்க தப்பிச்சுக்கலாமே, நீங்க வந்து சொல்ல வேண்டியதுதானே அப்படிங்கிறதுக்கான வாதங்கள் இருக்கு, வாதங்கள் இருக்குன்னு தான் அவர் சொல்றாரு. நல்லது செய்தார்கள் என்று அவர் சொல்ற அவர் சொன்னதாக நான் புரிந்து கொள்ளவில்லை. அது போக இப்போ டாக்டர் கலாநிதி சொன்னதை போல, நீங்க ஏற்கனவே முதல்ல கேட்டதை போல, லா அண்ட் ஆர்டர்ங்கிறது மாநிலம் தொடர்பான விஷயம். ஹரியானா மாநிலம் பாஜக தலைமையில் ஆட்சி நடக்குது, என்ன நடந்ததுங்கிறத டாக்டர் சொன்னாரு. உத்தரகாண்ட்ல வந்து, உத்தரகாண்ட் தானா, ஆமாம், அங்கே வந்து இன அழிப்புக்கான ஓப்பன் கால், ஒரு துறவிகள் மாநாடுல வந்து இன அழிப்புக்கான ஓப்பன் கால் வந்தது. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் அரசில், ஒன்றிய அரசில் இருக்கக்கூடியவர்கள், அவங்க பொறுப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு அவங்க பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் விஷயங்கள் நடக்கும்போது அதை கண்டிக்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தணுமா வேண்டாமா, மக்களிடத்தில் அந்த செய்தியை சொல்லணுமா வேண்டாமா, இந்திய அரசமைப்பு சட்டத்தை அதன் மேலே உறுதி எடுத்துட்டு வந்து ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அதனுடைய அடிப்படை அம்சங்களை தூக்கி எறியும்படி நிகழ்வுகள் நடக்கும்போது, சட்டத்தின் ஆட்சி நடக்காமல் வேறொரு ஆட்சி நடக்கிறதுக்கான சூழல் வரும்போது அப்படிங்கறத அவங்க சொல்லணும், நாங்க இதை ஆதரிக்கலங்கிறத அரசு. சரி, இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள் ஒருவேளை நம்ம நாட்டின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கும் விதமாக ஒரு அபாயத்தை உருவாக்கும் நீங்க நம்புறீங்களா? ஆமா, உறுதியாக உறுதியாக அப்படித்தான் செய்யும். அது போக மகாத்மா காந்தியை பற்றி மோசமாக பேசுகிறவர்கள், மகாத்மா காந்தியை உருவப்படம் வச்சு சுட்டு பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரையும் இன்னும் பதவி கொடுத்து கூடவே தானே வச்சிருக்குது அரசு. திரு கலை, ஜென்ராம் அவர்கள் சொல்றதும் சரி, கலாநிதி வீரசாமி அவர்கள் சொல்றதும் சரி, ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம், அரசு உருவாக்குகின்ற தீவிரவாதத்தை நம்ம நாட்டில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அரசு பயங்கரவாதம்னா அரசே வந்து போலீஸை விட்டு அடிக்கிறது, போலீஸை விட்டு மிரட்டுறது, அது அரச பயங்கரவாதம். அரசு உருவாக்குகின்ற தீவிரவாதம், அப்படி பயங்கரவாதம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம்ன்றத கலாநிதி வீரசாமி அவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்பொழுது அது அது வந்து ஒரு நாட்டின், நம்ம நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியா, நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அண்ணன் தம்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நாட்டை உலுக்கி பாக்குற விதமா இருக்காதா, நம்ம நாடு நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தால் அப்படி பாஜக செய்யலாமா? வடகிழக்கு மாநிலங்களுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, இன்சர்ஜென்சியையும் ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுக்களையும் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் கொண்டு வந்தது பாஜக அரசு தான், என்டிஏ அரசு தான். பெருமளவுக்கு 80% 90% பீப்புள் வந்து தனி நாடு கேட்டு இப்படியெல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருந்த இன்சர்ஜென்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து கட்சிகள் இது தேர்தலில் பங்கு கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க, பெரும்பாலும் கொஞ்ச நஞ்சம் இல்லை பெரும்பாலும். அதே மாதிரி ரயில்வே திட்டங்கள் போன்றவற்றை அந்த நாட்டு அந்த பகுதியில் கொண்டு போனது, பெரிய அளவுக்கு கொண்டு போனது பாஜக தான். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணது பாஜக தான், இந்த அரசு தான். அதுக்கு முன்னாடி அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு வடகிழக்கு மாநிலங்களில் செய்யப்படலை. இருந்தாலும் மணிப்பூர் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். உதாரணமாக நீங்கள் மணிப்பூரில் எடுத்தீங்கன்னா, அங்கே குக்கி இன மக்களை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னர் ரீதியாக பிரித்து பார்க்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய அரசியல் நோக்கம் தவறானது. நம்பிக்கையில்லா தீர்மானம் பாராளுமன்றத்தில் பல அதுவும் அதை பற்றி தானே, அதுவும் அது அதை ஒட்டிதான் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மணிப்பூர் ஒட்டிதான். இல்ல அதான், நீங்க மணிப்பூர் எவ்வளவுதான் பேசினாலும் அதுல பேசுறதுக்கு இன்னும் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதை நம்ம ஒதுக்கிட முடியாது. நீங்க மணிப்பூர்ல நீங்க வந்து அது ஒரு ரிசர்வேஷன் இஷ்யூவா தான் அது வெடிச்சிச்சு. அந்த மக்களுக்குள்ள வேறுபாடு இல்லாம தான் இருந்தாங்க அவங்க, ஜாதி மத ரீதியா இன ரீதியா தான் பிரிஞ்சுலாம் இல்லை, அவங்க ஒற்றுமையோட தான் இருந்தாங்க. இந்த ரிசர்வேஷன் பாலிசி வந்த உடனே அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய மோதலா உருவாச்சு. அது
அதுதான் இயற்கையா நடந்த விஷயத்தை பாருங்க. அதுக்கும் பாஜகவும் சம்பந்தம்லன்னு சொல்றீங்க. திரு ஜெனரல் சிலமிருந்து வரக்கூடிய நிதியில் 90% மேல இம்பால் பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய மைதி இன மக்களுக்கு தான் செலவழிக்கப்படுகிறது. மலைப்பகுதிகளுக்கு பணமே செலவழிக்கப்படுவது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து ஊடகங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே விஷயம், அந்த குக்கி இன கட்சி வந்து என்டிஏல போன தேர்தலில் சேர்ந்து பங்கு பெற்றுச்சு சார், அந்த ஆட்சியிலையும் பங்கு பெற்றிருந்துச்சு சார். இல்ல சார், குக்கி எம்எல்ஏக்களை இருக்கிறாங்க சார். ஜெயராம் அவர்கள் சொல்றது உண்மையா இருந்தா அவங்க எப்படி இதுக்குள்ள வந்தாங்க? இப்போ இப்போ ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வரக்கூடிய நிதி கூட அங்கதான் இம்பால சுற்றி இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் தான் வந்து சொல்றாங்க. எம்எல்ஏக்கள் தான் வந்து அந்த முதலமைச்சரை தூக்குங்கன்னு சொல்றாங்க. பாஜக எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் சொல்றாங்க அங்க இன ரீதியாக அவங்க வந்து பிளவு ஏற்பட்டு விட்டது. சரி திரு ஜெனரல், அதாவது அடிப்படையில வடகிழக்கு மாநிலங்கள்ல தீவிரவாதத்தை பெருமளவு கொடுக்கிறது பாஜகன்னு சொல்றாரு. ஒடுக்கி இருந்தால் இப்போது நடக்கக்கூடியதுக்கு பெயர் என்ன? கடந்த காலங்களில் தீவிரவாதத்தை ஒடுக்கி நீங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்திருக்கீங்கிறது உண்மையாக இருந்தால் இப்போது நடந்து கொண்டிருப்பதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அது ரொம்ப முக்கியமான இடம்ல. இவங்க ஏன் இப்போ வந்து தலையிடவே மாட்டேங்கிறாங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க? இவர்கள் வந்து தீர்வாக அவங்க முன்வைக்கிறாங்க தலையிடலான்னு, தலையிடாமல் இருப்பதே ஒரு தலையீடு. அதனால யார் வலிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் தாக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்றேன், நான் நினைக்கிறேன். அது போக இன்னைக்கு கௌரவ் கோகாய் மார்ட்டின் லூதர் கிங்கோட ஒரு கொட்டேஷனை கோட் பண்ணாரு, இன்ஜஸ்டிஸ் எனிவேர் இஸ் அ த்ரெட் டு செக்யூரிட்டி எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லி. அது அது பிரச்சனை வந்து யாரை வேணாலும் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஆமா, அதாவது ஏதாவது ஒரு பகுதியில் அநீதி நடக்கும் போது மீதி இருக்கிற பகுதிகளில் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாகத்தான் அது போய் முடியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. முடியும், அதனால அது கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அது போக இந்த எப்படி எதிர்கொள்ளும் இந்த விமர்சனங்களை அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய பதில் வந்து அவங்க ஜெயிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு நோக்கம். இந்திய ஜனநாயகத்தை தேர்தலோடு சுருக்கி விட்டவர்கள் அவர்கள், அரசியலை வந்து வெறும் நம்பர் கேமாக மாத்தினவங்க அவங்க, அதனால இது தொடர்பாக அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இதே பெரும்பான்மைவாத அரசியலை முன்னெடுப்பாங்க. சரி திரு ஸ்ரீராம், எல்லா இடத்துலயும் இப்படி இது ஒரு தீ பரவ விட்டா அது நம்ம நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லி கலாநிதி வீரசாமி சொல்றாரு. சுருக்கமா ஒரே வரையில் மூணு பாயிண்ட் இருக்குங்க சொல்லியே ஆகணும். வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசமா இல்ல ஸ்டேட் ஸ்பான்சர்ட் மெசாகரா, அது அவங்க பதில் சொல்லணும். ராஜஸ்தான் கேள்விதான் இல்ல, ராஜஸ்தான் அதுதான் பதில் சொல்றேன். 22 பேர் செத்து போனாங்க 2019 எலெக்ஷன்லயும், இப்ப 2022 அதே பெண்கள் செத்து போனாங்க, கற்பழிக்கப்பட்டு செத்து போனாங்க. ஐஎன்டிஏல இருக்கிறதுனால அதுக்கு நல்லா சார் தவறுதான் சொல்றாரு நினைக்கிறேன். சாரி, அது எனக்கு தெரியாம போச்சு. ஐஎன்டிஏல எது இருந்தாலும் அது நல்லது. பாஜக இன்னைக்குதான் பாரதிய ஜனதா கட்சி மேற்கு வங்கத்தின் வன்முறையை பேசுகிறது. ராஜஸ்தான்ல ஒரு மினிஸ்டர் நம்ம ஊர் பெண்களை முதல்ல பாதுகாப்பலாம், அப்ப நீங்க மணிப்பூருக்கு போலான்னு சொன்னாரு. இதை பாருங்க, முக்கியமா நம்ம ராகுல் காந்தி இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து ஒரு ஜனநாயக பார்ட்டின்னு சொன்னவர் போன வாரம் கேரளாவில் கோஷம் போடுறாங்க, இந்துக்களை உங்கள் கோயில் மேலேயே உங்களை வெட்டி தொங்க விடுவோம். அவங்க மணிப்பூர் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ராகுல் காந்தி சொன்னது இந்தியன் முஸ்லீம் லீக் ஒரு ஜனநாயக கட்சின்னு. அதுக்கப்புறம் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல முதல் முதல இந்தியாவை அழித்தது திரு நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல தான். இன்னைக்கு 8 முஸ்லிம் கண்ட்ரீஸ் திரு நரேந்திர மோடிக்கு இஸ்லாமிய செய்த நன்மைக்காக அவரை கௌரவப்படுத்திருக்கு. அவலங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எங்கே நடந்தாலும் தவறு தவறுதான். அது நான் எதையுமே இன்னைக்கு வந்து கொடுத்துல, நீங்க நான் வந்து கேட்கிற கேள்விக்கு பதில் எந்த அளவுக்கு நம்ம நாடு மோசமா போயிருக்கு அப்படின்னா, இவருடைய பிரச்சாரம் ஒரு ட்ரெயின்ல வந்து இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் பாத்திருப்பீங்க, ஒருத்தர் வந்து 3 இஸ்லாமியர்களையும் ஒரு ஹிந்துவையும் கொலை செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொலை அந்த இந்துவும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்.
அவர் வந்து பட்டியல இனத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், இவர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை பாரதிய ஜனதா கட்சியும் அந்த ஒரு வெறுப்பு வந்து பரவிட்டு இருக்குதுன்றது உங்களுடைய வாதம். அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களை வணக்கம். எதிர்த்து மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். பிரம்மாண்டம், பேரின்பம், சிறந்த தரம், சிறிய விலை, ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை.